அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிடித்ததை செய்வோம் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி தமிழ் டூ தௌசண்ட் டூ 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 தௌசண்ட் த்ரீல எடுக்கப்பட்ட வினாக்கள் பிப்டி வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ பிப்டி ஒன்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மற்ற கலைகளை விட இலக்கிய கலைக்கு வடிவம் இன்றியமையாததாகும் என்றவர் யார் மு வரதராசனார் மற்ற கலைகளை விட இலக்கிய கலைக்கு வடிவம் இன்றியமையாததாகும் என்றவர் வரதராசனார் கலை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றிய இலக்கியம் நேர் இலக்கியம் கலை இன்பம் தவிர வேறொரு பயனும் கருதாமல் புலவர் இயற்றிய இலக்கியத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா நேர் இலக்கியம் திறனாய்வில் ஓரளவு முடிவுகூடும் இயல்பும் அமைந்திருப்பினும் ஒன்றை நல்லது என்றோ கெட்டது என்றோ கூறினால்தான் அது திறனாய்வாகும் என்று கருதுவது தவறு யார் கூற்று ஆசா ஞான சம்பந்தன் திறனாய்வில் ஓரளவு முடிவு கூறும் இயல்பும் அமைந்திருப்பினும் ஒன்றை நல்லது என்றோ கெட்டது என்றோ கூறினால்தான் அது திறனாய்வாகும் என்று கருதுவது தவறு என்று கூறியவர் ஆசா ஞான சம்பந்தன் மு வரதரசனார் எழுதிய புதினம் எது செந்தாமரை மு வரதரசனார் எழுதிய புதினம் எது செந்தாமரை குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையின் ஆசிரியர் யார் பாவேசு ஐயர் குலத்தங்கரை அரசமரம் பாவேசு ஐயர் இசையுலகில் லயம் என்னும் தாள வகை நிறைந்த கலஞ்சியமாக போற்றப்படும் இலக்கியம் திருப்புகள் இசையுலகில் லயம் என்னும் தாள வகை நிறைந்த கலஞ்சியமாக போற்றப்படும் இலக்கியம் திருப்புகள் உரை ஆசிரியர்களில் பழமையானவர் யார் நக்கீரர் உரை ஆசிரியர்களில் பழமையானவர் நக்கீரர் மணிப்பிரவால நடையில் உரை எழுதப்பட்ட இலக்கியம் எது நாலாயிர திவ்ய பிரபந்தம் மணிப்பிரவால நடையில் உரை எழுதப்பட்ட இலக்கியம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் தொண்டர் சீர் பரபுவார் என சிறப்பிக்கப்படுபவர் யார் சேக்கிலார் தொண்டர் சீர் பரபுவார் என சிறப்பிக்கப்படுபவர் சேக்கிலார் திருவண்ணாமலை தலபுராணம் யார் எழுதியது எல்லப்ப நாவலர் திருவண்ணாமலை தலபுராணம் யார் எழுதியது எல்லப்ப நாவலர் மணிமேகலை எப்பா வகையில் யாக்கப்பட்டுள்ளது அகவர்பா அகவல் மணிமேகலை எப்பா வகையில் யாக்கப்பட்டுள்ளது அகவல் முக்தி நூல் என்று போற்றப்படும் நூல் அது சிவக சிந்தாமணி இத முக்தி நூல் காம நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சிவக சிந்தாமணி சிந்தாமணியோடு ஒத்து இடம்பெற தகுதியான காப்பியம் என அறிஞர் கூறும் சிறு காப்பியம் எது சூளாமணி சிந்தாமணி சூளாமணி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பத்து உரைகள் கண்ட நூல் திருக்குறள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பத்து உரைகள் கண்ட நூல் திருக்குறள் கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போரை பற்றி பாடிய இலக்கியம் எது கலவழி நாற்பது கழுமலம் என்ற இடத்தில் நடந்த போரை பற்றி பாடிய இலக்கியம் எது கலவழி நாற்பது ஆற்றுப்படை இடம்பெறும் படலம் எது பாடான் படலம் ஆற்றுப்படை இடம்பெறும் படலம் பாடான் பாக்களுக்குரிய ஓசை எத்தனை என்கிறார் காரிகி ஆசிரியர் நான்கு ஓசை பாக்களுக்குரிய ஓசை நான்கு என்று காரிகி ஆசிரியர் கூறுகிறார் தருகன் எம் மெய்ப்பாட்டிற்குரியது பெருமிதம் தருகன் பெருமிதம் இடையில் நிற்கும் மொழி முதலிலும் ஈச்சிலும் சென்று பொருள் கூடும் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் இடையில் நிற்கும் மொழி முதலிலும் ஈச்சிலும் சென்று பொருள் கூடும் பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் வருணனையால் பெயர் அமையப்பெற்ற சங்க இலக்கியம் எது மலைபடுகடாம் ஓசைகளின் வருணனையால் பெயர் அமைய பெற்ற சங்க இலக்கியம் மலைபடுகடாம் முன்பு பலவற்றிற்கும் பொதுவாக இருந்த சொல் இப்போது அவற்றுள் ஒன்றையே உணர்த்துதல் சிறப்பு பொருட்பேரு முன்னாடி பலதுக்கும் பொதுவாக இருந்தது இப்போ ஒன்னு மட்டும் உறுப்பிட்டு சொல்லணும் அது சிறப்பு பூதம் அடங்கும் வலித்தல் எவ்விகாரம் வலித்தல் கடிமண சாலை எக்குணம் தழுவிய உரிச்சொல் புதுமை கடிமணச்சாலை புதுமை எப்பாவினுள் நாலசைச்சீர் வராது வெண்பா எப்பாவினுள் நாலசைச்சீர் வராது வெண்பா ஒழுக்கிய வண்ணங்களின் எண்ணிக்கை எத்தனை நூறு வண்ணம் நூறு தர்க்க ரீதியான சிந்தனை என்பது குவி சிந்தனை தர்க்க ரீதியான சிந்தனை குவி சிந்தனை குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தாண்டைக் குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தாண்டைக் ரோசாக் என்பவரின் மைத்தட சோதனை கீழ்காணும் எந்த ஒன்று அடங்காது ஓங்கு தன்மை ரோசாக் என்பவரின் மைத்தட எது அடங்காது அப்படின்னா தன்மை பயிற்சி மாற்றத்தில் இணையான மூலகங்கள் என்ற கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் தாண்டைக் பயிற்சி மாற்றம் இணையான மூலகம் தாண்டைக் இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி நாற்பத்தி கீழ் கல்வி முக்கியத்துவம் யாது உலக ஆரம்ப கல்விக்கான முக்கியத்துவம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி நாற்பத்தைந்துல கல்வியோட முக்கியத்துவம் உலக ஆரம்ப கல்விக்கான முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் அமராவதி நகர் தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் அமராவதி நகர் தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல் தேர்வுகள் எதற்காக ஏஎஸ் நீல் எளிதில் கோபப்படும் குணம் உடையவர்களின் மனநிலை இயல்பானது உணர்ச்சி வசப்படுபவர் எளிதில் கோபப்படக்கூடியவர்களின் குணம் எப்படி இருக்கும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா உணர்ச்சி இருப்பாங்க மனித உரிமைகள் என்னும் உலக பிரகடனத்தில் அனைவருக்கும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு எந்த சட்ட பகுதியில் கூறப்பட்டுள்ளது மூன்று ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுப்படி உண்மையான கற்றுவித்தலின் முதல் கொள்கையானது தானே கற்றல் ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுப்படி உண்மையான கற்றுவித்தலின் முதல் கொள்கை தானே கற்றல் வெற்றியைப் போல் பின்தொடர்வது வேறொன்றுமில்லை என்ற கருத்துரையை விளக்கும் சட்டம் பலன் தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது அறியப்படுவது கற்பனை உள் மனதிலிருந்து வேண்டுமென்றே கட்டாயமாக துன்பம் தரக்கூடிய மனப்பாங்கை தவிர்ப்பது அடக்குதல் உள் மனதிலிருந்து வேண்டுமென்றே கட்டாயமாக துன்பம் தரக்கூடிய மனப்பாங்கை தவிர்ப்பது அடக்குதல் பருப்பொருட்களின் இயக்கத்தை எடுத்து காட்டும் மூன்று தத்துவங்கள் நஷ்டஈடு மாற்றியமைத்தல் மற்றும் ஒத்திருத்தல் பரு இயக்கத்தை எடுத்து காட்டும் மூன்று தத்துவங்கள் நஷ்டஈடு மாற்றியமைத்தல் மற்றும் என்பவரின் மைத்தட சோதனை மிகவும் இதற்கு பிரசித்தமானது ஆளுமை ரோசாக் என்பவரின் மைத்தட சோதனை எதற்கு பிரசித்தமானது ஆளுமை பிற சங்க நூல்களினின்றும் மொழிநிலையில் மொழி நிலையில் மாறுபட்டு நிற்கின்ற எட்டு தொகை நூல் எது பரிபாடல் பிற சங்க நூல்களில் என்றும் மொழி நிலையில் மாறுபட்டு நிற்கின்ற எட்டு தொகை நூல் பரிபாடல் தென் திராவிட மொழியல்லாத மொழியை கண்டறிக கோண்டி தென் திராவிட மொழியல்லாத மொழி கோண்டி பிறவியிலேயே கண் பார்வையற்றிருந்த தமிழ் புலவர் யார் வீரராகவும் முதலியார் பிறவியிலேயே கண் பார்வையற்றிருந்த தமிழ் புலவர் வீரராக முதலியார் அதங்க சூலாமணி என்ற நாடக நாட்டிய நூலின் ஆசிரியர் விபுலானந்தர் மதங்க சூலாமணி விபுலானந்தர் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காத நூல் எது ஆசாரக்கோவை நாளடியார் திருவாசகம் திருக்குறள் இதெல்லாம் அவர் மொழிபெயர்த்த நூல் மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள மூன்று அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்றை தருக மரபியல் மொழியில் அமைந்துள்ள மூகை சொல் அமைப்போடு பொருந்தாத ஒன்றை குறிப்பிடுக புதைநிலை கோபாலகிருஷ்ண பாரதி பாடிய கீர்த்தனை வடிவிலான இசைப்பாக்கலோடு பொருந்தாதது எது மெய்ப்பொருள் நாயனார் கீர்த்தனை தாலாட்டுகளின் ஒருங்கமைப்பு நடத்தையில் அடங்காத கூறியது அலைவுகள் தாலாட்டுகளின் ஒருங்கமைப்பு நடத்தையில் அடங்காத கூறியது அலைவுகள் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதாத நூல் எது சிலம்பும் மணிமேகலையும் சிலம்பும் மேகலையும் மயிலை சி வேங்கடசாமி எழுதாத நூல் சிலம்பும் மேகலையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம நூற்றி ஒன்றுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் நன்றி வணக்கம்